ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். 300 கிராம் இறா வந்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, கலர் பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கிறேன் 3 ஸ்பூனு, புதினா வந்து கொஞ்சமாக கிள்ளி வச்சுருக்கிறேன். 1 பிரியாணி இலை 5 பட்டை 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து தண்ணி மிளகாத்தூள், தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, பட்டை லவங்கம் பிரியாணி இலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டுருக்குறோம். இந்த வீடியோ எண்டில் நாங்கள் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து சிம்பிளாக குக்கரில் செய்யறது, 1 கிளாஸ் அரிசி வச்சு தான் செய்கிறோம். அதனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அரிசி போட்டாலும் அப்படியே டபுள் மடங்கு பண்ணிக்கணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தரோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா, வெஜ் ரெசிபீஸில் வந்து நிறைய பிரியாணி போட்டிருக்கோம், பன்னீர் பிரியாணி, சன்னா பிரியாணி, அதெல்லாம் வீடியோட எண்ணில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் கலர் பவுடர் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரானை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி வந்து 1/2 கிளாஸ் ஊற்றிக்கிறேன் நான். 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் நம்ம. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தழையை போட்டு இப்போ இது ஒரு கலர் கலரிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 1 விசில் வரட்டும். பிரியாணி எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.